அன்பார்ந்த டிவி நேர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம் நாம் இன்றைக்கி சின் முத்ரா பிராணாயாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த முத்திரை செஞ்சு இந்த பிராணாயாமம் செய்யும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான இரத்த ஓட்டம் சீராகும் உங்களுக்கு இரத்தம் குறைவாக இருக்குது ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம் ரத்தம் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க ரத்தம் கட்டிக்குச்சு உடம்பில் சுத்தமாக எனர்ஜியே இல்லை ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த வாயுனுடைய மூமெண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை எது கெடுத்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க உடம்பு டல்லாக இருக்குது உடம்பில் ஒரு தெளிவே இல்லை முகம் எப்போவுமே ஒரு ஒரு சோகமான இதோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படணுன்னா அது எப்படி செய்யணுங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு ஞானம் இல்லை ஒரு அறிவு வர மாட்டேங்குது இல்லைன்னா ஒருத்தர் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணி நான் செய்கிறேன் பட் நானும் ஏதாவது புதுசாக யோசித்து செய்யணும்னா செய்ய முடியல ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அப்புறம் அடிக்கடி சோர்வு அடைவாங்க மன சோர்வுன்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதை வச்சு அதில் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் குழம்பிக்கிட்ட யார்கிட்டையாவது கேட்டு கேட்டு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு செய்வாங்க தானே அது சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் நல்லதுன்னு யோசிச்சு புதுசு புதுசாக அதை செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து தானே கற்றுக்கணுங்கிற அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது ஒருத்தர் சொன்னால் செய்வாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து சுய அறிவு அப்படிங்கிறது இருக்காது ஸோ இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த பிராணாயமாக இந்த முத்திரையோடு சேர்ந்து பண்ணலாம் பொதுவாகவே இந்த முத்திரையை வந்து சின் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஞான முத்ரான்னு ஒரு பேர் உண்டு அப்போது இந்த ஞான முத்ரா அப்படிங்கிறது எப்படின்னா ஞானத்தை அறிவை வந்து வாரி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணும் உங்களுடைய மூளையில் அறிவு சம்பந்தமாக புத்திசாலித்தனம் சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் விவேகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாக உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பிராணாயமாவை நீங்கள் காலையில் ஒரு முறை மத்தியானம் ஒரு முறை சாயங்காலம் சூரியன் மறைவது அப்படிங்கிறத அடிப்படையில் ஒரு ஆறரை ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் இந்த முத்திரையை வந்து எப்போ வேணாலும் செய்யலாம் பட் பிராணாயமாவை சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் கட்டாயம் நேரங்கள் பார்க்கணும் வயிறு காலியாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது குடிக்கிற பொருட்கள் தண்ணியை தவிர தண்ணி குடிச்சிருந்தால் உடனே செய்யலாம் தப்பு இல்லை தண்ணியை தவிர வேறு ஏதாவது டீ காஃபி மில்க் பால் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு மணி நேரம் கழித்து தான் செய்யணும் ஏன்னா அது வந்து ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது தவிர கொஞ்சம் வயிறு நிறைய வழக்கமாக சாப்பிடக்கூடிய உணவு காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு இரவு உணவுன்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து செஞ்சீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எப்பவுமே நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய பஞ்சப்பிராணம் அதாவது ஐந்து வாயுக்கள் இருக்குது அந்த ஐந்து வாயுக்களையும் நம்ம சீராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்புல ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒன்று போல் இருக்கும் உங்கள் நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்டி பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சுவை மொட்டுக்கள் தண்ணி பட்டாலும் சரி இல்லை நாக்கில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பொருள் பட்ட உடனே அது காரத்தன்மையோ இல்லை ஆறு சுவை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இது பட்டாலும் அந்த நாக்கில் உடனே உமிழ்நீர் அப்படிங்கிற அந்த சளிவாக வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உருவாக ஆரம்பிச்சிடும் ஒருத்தர் அதை புரிஞ்சுக்கிட்டு வாய் திறக்காமல் அது உருவாகும்போது முழுங்கிக்கிட்டே இருக்க இருக்க அவர் உடம்பில் அதிகமான எதிர்ப்பு சக்தி எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது தான் தெரியும் பட் அதுக்கு பேர் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அதிகமாகும் அப்போ இந்த முத்திரையோடு இந்த பிராணாயமாக செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது உடல் அளவில் மனதளவில் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து பூரணமாக அதை அவங்களே எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்காமல் எந்த ஒரு வைத்தியமும் செய்யாமல் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மனமும் உடலும் ஒரே மாதிரி மனமும் உடலும்னு சொல்லும்போது நீங்கள் மூச்சு கலந்த சுவாசத்தை சரியான முறையில் பண்ணும்போது உங்கள் உடம்பு இயக்கத்துக்கு தேவையான ஆக்சிஜன் அப்படிங்கிறத உள்ளே தள்ளும்போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக வெளியே போயிடும் அப்போது உடம்புக்குள்ளே நல்ல சக்தி ஆக்சிஜன்கிற நல்ல சக்தி அதிகமாக அதிகமாக எதிர்ப்பு சக்தி எல்லா உடலில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு அஜீரணம் இருக்குது ஏப்பமாக வருது இல்லைன்னா வயிறு நல்லா உபிசமாக வயிறு வீங்கிக்கிட்டு இருக்குது இல்லை உங்களுக்கு சரியாக மோஷன் போகலை இல்லை ஏதோ ஒரு அடிக்கடி தலைவலி வருது இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க சுறுசுறுப்பே இல்லை இல்லை பயங்கர சுறுசுறுப்பாக இருக்காங்க ஒரு இடத்துல கூட நிற்க மாட்டேங்கிறாங்க திடீர் திடீர்னு கோவம் வருது இந்த மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது தேவையில்லாமல் தப்பு தப்பாக யோசிக்கிறேன் இந்த மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த விஷயம் வந்தாலும் இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது நம்ம உடலில் பயன்படுத்தி உடலில் என்ன பண்ணுறோம் இந்த முத்திரையை பண்ணுறோம் மூச்சை சரி பண்ணுறோம் அப்போ மனமும் உடலும் ஒன்று போல் சீராக இயங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு நல்லா செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க ஒரு வேலையெல்லாம் இல்லாமல் நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த இதெல்லாம் சொல்லி கொடுங்க ரொம்ப சிம்பிள் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் கையில் உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி தொடையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் உட்காரணுன்னு இல்லை நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம் சாதாரணமாக உட்காந்துக்கலாம் பெட்டு சோஃபா அந்த மாதிரி உட்காரக்கூடாது கீழே தரையில் வெறும் தரையில் உட்காரக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விரிச்சுக்கோங்க ஒரு பெட்ஷீட் போட்டுக்கோங்க இல்லை ஒரு துண்டு போட்டுக்கோங்க உடம்பு நேரடியாக தரையில் படக்கூடாது இப்போ காலில் செருப்பு போட்டிருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க ஷூ போட்டிருக்கீங்க பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் ஷூ போட்டிருந்தால் செப்பல் போட்டால் காலை வந்து இறுக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்படி கை விரல்கள்லாம் எப்படி ஃப்ரீயாக மூவ் ஆகுதோ அதே மாதிரி கால் விரல்களும் ஃப்ரீயாக மூவ் ஆகுற மாதிரி வச்சுருந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் அப்போ என்னென்னா உங்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள்லாம் ஈஸியாக உள்ளங்கை வழியாகவும் கால் பாதம் வழியாகவும் ஈஸியாக வெளியே போயிடும் இப்போ நீங்கள் ஷூ போட்டிருக்கீங்க இல்லை செப்பல் போட்டு காலை வந்து நல்லா இறுக்கி வச்சுருக்கீங்கன்னா இந்த விரல்கள் வந்து கால் விரல்கள் வந்து ஃப்ரீயாக இல்லாததுனால எனர்ஜி வந்து உடம்புக்குள்ளே சீராக இயங்காது கெட்ட கழிவுகளை வெளியே தள்ள முடியாது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாராளமாக இந்த முத்திரையையும் பிராணாயமாகவும் பண்ணலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் என்ன சாப்பிட்ருக்கீங்க என்ன குடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மணி நேரம் கழிச்சோ இல்லை ரெண்டு மணி நேரம் கழிச்சோ நீங்கள் பண்ணலாம் இப்போது கையில் உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஆள்காட்டி வரலையும் உங்களுடைய கட்டை வரலையும் பூவை தொடுற மாதிரி டிப்பில் இந்த நுனியில் விரல்களுடைய நுனியில் பூவை தொடுற மாதிரி தொட்டுக்கணும் ரொம்ப எளிமை மற்ற விரலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒட்டியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விரிஞ்சால் பரவாயில்ல ஒரு சில பேருக்கெலாம் கை வரல் வந்து நேரம் ஆகாது இப்படி மடங்கியே இருக்கும் பரவாயில்ல நீங்கள் செய்ய செய்ய உங்கள் உடம்புல எல்லாம் சரியாக சரியாக விரல்கள் தன்னாகவே நேரம் ஆகிடும் இப்படி வச்சுட்டு உங்கள் மூக்கில் தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க நான் மூச்சை இழுக்கிறேன் மூச்சை விடுறேன் மூக்கில் கவனித்தா போதும் நான் மூச்சை இழுக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு மூன்று நொடிகள் த்ரீ செகண்ட்ஸ் தான் என்னால் இழுக்க முடியுது பரவாயில்ல அது மூணு நொடிகள் த்ரீ செகண்ட்ஸ் வெளியே போகணும் நான் இழுக்கிறது அதிகம் ஆனால் நான் விடுறது கம்மியாக இருக்கக்கூடாது சரிங்களா நான் இப்போ ஒரு பத்து முறை நம்ம பார்க்க போகிறோம் செஞ்சுட்டு சரியாக டுவெண்ட்டி செவன் இருபத்தேழு முறை இந்த இதை இந்த முத்திரையோட இந்த பிராணாயமாக பண்ணலாம் பாருங்கள் கம்ஃபர்டபுளாக வைக்கிறீங்க இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்காவது முறை ஐந்தாவது முறை ஆறாவது முறை ஏழாவது முறை எட்டாவது முறை ஒன்பதாவது முறை பத்தாவது முறை அவ்வளோதான் இதுபோல் இருபத்தேழு முறை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு புரியுதலுக்காக இப்போ ஒரு பத்து முறை செஞ்சு காட்டணும் இதே போல் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் இந்த முத்திரையோடு சேர்ந்த பிராணாயமாக செஞ்சு பாருங்கள் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிகிட்ருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நான் இதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் நாளைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள் நம்மளுடைய ஜெம் டிவி சேனலை யூடியூப்பில் பார்த்து தொடர்ச்சியாக பயிற்சிகளை பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் நல்ல பயிற்சியோடு நாளை சந்திப்போம்